ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்வின் கிராஃப்ட்டுங்கிற இந்த ஆப்பைக்குள்ளே போய்க்கலாம். போனது கொஞ்சம் நேரம் பிளாங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்துருச்சு. இப்படி வந்ததும் நம்ம ஃபோனில் நெட் ஆனில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துருச்சு. இங்கே உள்ளே போனதும் அந்த ஃபிலிமோட ஒரு பிக்சர் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் லோடிங் இன்னும் வந்து ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் என்ன வருதுன்னா, நம்மளுக்கான பேக்ரவுண்டு இருக்கும், அதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு வரும். நம்ம தேவையான நமக்கு பேக்ரவுண்ட் எடுத்துடலாம். இப்போ பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு நான் இந்த ஏதாவது ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட் வந்துட்டு ஹால் எடுக்க போகிறேன். இப்போ நான் ஹால்குள்ளே வந்துட்டேன். இதில் கேரக்டர்ஸுன்ற ஆப்ஷன் கிட்ட கொடுத்ததும் நமக்கு தேவையான கேரக்டர்ஸை நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கேரக்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கேரக்டர்ஸ்குள்ளே திருப்பி போயிட்டு இந்த கேரக்டரும் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கை மூலயமா இவங்களை அசைக்கலாம். அப்புறமா இந்த ஒயிட் கலரை வச்சு இவங்களை நம்ம மூவ் பண்ணலாம். அப்புறமா நம்ம இவங்களை கிளிக் பண்ணோம்னா இவங்களோட நிறைய இது வரும். இந்த ஃபோன் கொடுத்துட்டோம்னா ஃபோன் எடுப்பா, அப்புறம் பேசுவா, அப்புறம் தக் லைஃப் கொடுத்தா கண்ணெடுத்து போட்டுருவா, செம்மையா அடி வாங்கிடுவா, ஆங்கரினா கோவமாக இருப்பா, நார்மல்னா நார்மல் ஆகிடுவா, கிரைனா அழுதுகிட்டே இருப்பா. இப்போ திருப்பி நம்ம நார்மல் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இவங்களை அசைச்சு உட்கார வச்சுக்கலாம். இப்போ நம்ம இவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறோம். அங்கே அவங்க ஃபேஸ் கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்ததும் நமக்கு தேவையான வாய்ஸை அந்த இடத்துல கொடுத்ததும் இப்படி ப்ராசஸ்ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸ் சேவ் ஆகிடுச்சு. இப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்ததும் ப்ராசஸ்ன்னு வரும். ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆன்ட்டிக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஆன்ட்டிக்கான வாய்ஸை வந்துட்டு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ரெண்டு பேரோட இதுவுமே பிளாங்காக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆன்ட்டிக்கு வாய்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்துருந்தோம்னா ரெண்டு பேரோட வாய்ஸும் ஒன்றா வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் வாய்ஸ் கொடுக்குறேன் இதுக்கு. உங்களுக்கு தேவையான வாய்ஸ் அந்த இடத்துல கொடுத்ததும் ப்ராசஸும் இந்த ப்ராசஸிங் வந்ததுக்கப்புறமா அந்த ஆன்ட்டியோட வாய்ஸும் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே போயிட்டோம்னா திருப்பி அதை நம்ம கிளிக் பண்ணி இன்னொரு வாய்ஸும் கொடுத்துக்கலாம். திருப்பி ப்ளஸ் கொடுத்துட்டு அதை பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்துருச்சு. நான் ரெண்டு தடவை தப்பாக வாய்ஸ் கொடுத்துட்டேன், அதனால் டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி நான் கொடுக்குறேன் பாருங்கள். நான் திருப்பி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு காருங்கிற அந்த பேக்ரவுண்டை நான் இப்போ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். கார் பேக்ரவுண்டை அப்புறம் கார் பேக்ரவுண்ட் வந்துட்டு டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். இதோட இந்த பேக்ரவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணது அந்த கார் ஓடுற மாதிரி. இப்போ இவங்களை உட்கார்ற பொசிஷனில் வச்சுட்டு இப்போ நம்ம இன்னொரு கேரக்டர் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாக்ஸி டிரைவருக்கு முன்னாடி இன்னொரு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல உட்கார்றதுக்காக. எந்த கேரக்டர் வைக்கலாம், நிறைய இருக்குது. அந்த கேரக்டர் வைக்கலாம். இப்போ நான் இந்த கேரக்டர் இங்கே வச்சுட்டேன், இந்த ஓரத்தில் கரைக்கிற மாதிரி. இப்போ இந்த டாக்ஸி டிரைவர் இல்லாமல் ஓடாதுல்ல, அதுக்காக டிரைவர் ஒருத்தவங்கள நான் இப்போ சூஸ் பண்ண போகிறேன். யாரை நல்லா இருப்பாங்க டிரைவருக்கு, யாரையாவது கன்ஃபார்ம் சூஸ் பண்ணிடணும். இந்த அங்கிளை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அங்கிள் உட்கார வச்சதுக்கப்புறமா இந்த அங்கிளுக்கும் நம்ம ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த அங்கிளுக்கு நான் வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல வயசாக கொடுக்க போகிறேன்.
இப்போ இந்த ஆங்கிளோட மைக்கை இது பண்ணதும் இந்த ஆங்கிளுக்கு நம்ம ஒரு வாய்ஸ் இப்போ கொடுக்கலாம். பாருங்க இந்த ஆங்கிளோட வாய்ஸை கொடுக்கலாம். இப்போ ப்ராசஸிங்னு வரும். ப்ராசஸிங் முடிஞ்சதும் திருப்பி அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆன்ட்டிக்கு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுக்கணும். இப்போ அந்த அந்த டிரைவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இப்போ திருப்பி ப்ராசஸிங்னு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் இதை வந்துட்டு டிக் கொடுத்துருந்தோம். இப்போ திருப்பி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டேட்டுன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். அந்த பேக்ரவுண்டை நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பேக்ரவுண்ட் ஹாஸ்பின் டவுன்லோடானது. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வச்சுட்டு இந்த அங்கிள் வந்துட்டு நம்ம டாக்ஸி டிரைவருங்கிறதுனால இப்போ இந்த அங்கிள் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த அங்கிளை நம்ம நவுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த அங்கிளோட கேரக்டரை நம்ம டெலிட் பண்ணிடலாம். அப்புறமா அவங்கவுங்கள அவங்கவுங்களோட பிளேஸுக்குலாம் நம்ம திருப்பி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் வந்துரு வந்துரு. அம்மா இது எங்கே இருக்குது? இந்த கேரக்டர் இங்கே இருக்குதா? உடியந்துரு உடியந்துரு உடியந்துரு. வந்துருச்சு. இப்போ இங்கே உட்கார வச்சுட்டு இந்த இன்னொரு கேரக்டர் நம்ம நெட்டையாக இருக்கிற அந்த கேரக்டர் சூஸ் பண்ணோம்ல, இந்த கேரக்டரையும் நம்ம அந்த டேபிளில் உட்கார வச்சிடலாம். இப்போ உட்கார வச்சதும் இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நம்ம இப்போ கொடுக்கலாம். ஏன்னா இவங்களும் சும்மா உட்காரக்கூடாதுல்ல. இப்போ இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம். இப்போ இவங்களோட வாய்ஸ் கொடுத்து முடித்ததும் நமக்கு திருப்பியும் இந்த மாதிரி ப்ராசஸிங்னு வரும். பாருங்கள், இது வந்துச்சு சிங் வந்ததும் திருப்பி அந்த ப்ளஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆன்ட்டிக்கு நம்ம ஒரு வாய்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த வாய்ஸ் அந்த கேள்விக்கான பதில். ஸோ இந்த வாய்ஸும் நம்ம கொடுத்ததும் இது ஃபுல்லாக லோடாகி முடித்ததும் நமக்கு இது வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ளே பண்ணியாச்சு ஃபஸ்ட்லேருந்து. இப்போ பாருங்கள், இது ப்ளே பண்ணுறப்ப லைட்டாக ஸ்ட்ரக் ஆகும் உங்களுக்கு இதை கேட்குறப்ப. ஆனால் இது வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடித்ததும் இந்த வீடியோ கரெக்டாக வந்துடும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிப்பேன். அப்போ இந்த வீடியோ கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்கே இல்லாமல் வரும். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கலை அந்த வீடியோ, உங்கள் கேலரியில் சேவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள். அதோட வாய்ஸ் சரியாக இருக்கும் கரெக்டாக. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக இப்போ ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே போது முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம அங்கே மேலே சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்ததும் இப்போ நம்ம இந்த வீடியோக்கான டைட்டிலில் வந்துட்டு ஜோக்குங்கிற டைட்டில் கொடுத்துடலாம். இப்போ டன் கொடுத்ததும் நாம் ஏதாவது ஒரு லாங்குவேஜை கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கிளிக் பண்ணதும் கீழே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணதும் இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகும். இதை எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா அது எக்ஸ்போர்ட் ஆகிறது ரொம்பவே லாங்காக இருக்கும். இப்போ நான் அதை பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா சேவிங் மோட். இப்போ இது வந்துட்டு ரொம்ப லேட்டாகும். ஸோ நான் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் சேவ் டு கேலரி. இப்போ நம்ம ஓகேன்னு கொடுத்துட்டு இருக்குதுல்ல, இந்த ஆப்ஷனை கொடுத்ததும் நம்ம இது எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், எல்லா இதுலேயுமே ஷேர் பண்ணுறது, யூடியூப் வாட்ஸ்அப்னு. இப்படி தான் இந்த கார்ட்டூன் வீடியோஸை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இதை ஷேர் பண்ணி அசத்துங்க. ஸோ இந்த யூடியூப்ல பார்த்து இந்த வீடியோ இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த ட்வின் கிராஃப்ட்டுங்கிற எடிட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி கார்ட்டூன் மூவிஸ் பண்ணி சேனல் நடத்தலாம். இல்லை நீங்கள் யாருக்கு வேணாலும் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸை எப்படி பண்ணுறதுனா அது இந்த மாதிரி தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கை கொடுத்துருக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க.
அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வந்துடும்.